ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து முருங்கைக்காயில் வந்து பொரிச்ச கொட்டு அப்படின்னு செய்ய போகிறேங்க. இதில் ரெண்டு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க, அதையும் நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தையும் நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 3 பூண்டு அப்படி நசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தக்காளியாக 2 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு மண் சட்டியை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், சோம்பு, ஒரு வரமிளகாய், இதை எல்லாத்தையுமே நம்ம அப்படியே போட்டுருவோம். நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ கடுகு படப்படப்படன்னு வெடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுருவோம். வெங்காயத்தையும் நல்லா பரபரப்பரான்னு வதக்கி எடுத்துருவோங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். வெட்டி வச்சுருக்கிற தக்காளியையும் போட்டுக்கிடுவோம். இன்றைக்கி நான் புளி ஊற்ற போகிறதில்ல, தக்காளியிலேயே தான் நம்ம வந்து இந்த கூட்டு செய்ய போகிறோம். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இப்போ இது வந்து அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போ அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, இப்போ மிளகு 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ இதில் 1/2 மிளகாவும் போட்டுக்கிடுவோம். ஏற்கனவே அதுலேயும் மிளகாய் போட்டிருக்கோம். இதை நம்ம ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கிடுவோம். இப்போ நல்லா பாருங்கள், வதங்கி இருச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம குழம்பு பொடி போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற முருங்கைக்காயை போட்டுக்கலாம். இந்த சமயம் வந்து நம்ம வேக வச்சுருக்கிற துவரம்பருப்பையும் போட்டுருவோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். உப்பு வந்து பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம போடணும், அப்படின்னா தான் முருங்கைக்காய் வேகும். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுருவோங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். இந்த முருங்கைக்காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு ஐடியாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நல்லா கண்ணாடியாக வெந்திருக்கணும். பார்த்திங்களா, இப்போ ஓரளவு கண்ணாடியாக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போடணும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போங்க. எஸ், நல்லா அழகாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கண்ணாடியாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து இதில் ஹைலைட்டான பொடி வந்து இந்த பொரித்த கூட்டுக்குரிய குழம்பு பொடி தாங்க. இது அதைத்தான் நம்ம இப்போ போட போகிறோம். வறுத்து திரிச்சு வச்சுக்கோம் பார்த்திங்களா, அந் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோமோ அந்த இது ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கணும். அதை அப்படியே மேலே வந்து கடைசியாக வந்து தூவிட்டு நம்ம வந்து அப்படியே 2 கலர் கிளறிட்டு கொத்தமல்லி இலையோ கருவேப்பிலையோ மேலே அப்படியே தூவிட்டு இறக்கிவோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து முருங்கைக்காய் பொரித்த குழம்பு அல்லது பொரித்த கூட்டுன்னு சொல்லலாம். இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசஞ்சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து அழகாக கொட்டி வச்சு சாப்பிடலாம். இது வந்து நாகர்கோயில் வந்து ஸ்பெஷல். இது வந்து எங்கள் அம்மா வந்து செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.